மாண்புமிகு துணைத் தலைவர் அவர்களே, ஆளுநர் உரையின் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு அளித்தமைக்கு முதற்கண் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது கருத்துக்களை சொல்வதற்கு முன்பு உடல்நலமின்றி அமெரிக்காவுக்கு சென்று நல்ல முறையில் தேறி வந்த முதலமைச்சர் அவர்களுக்கு நான் சார்ந்துள்ள அணியின் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து அவருடைய சேவையால் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நல்வாழ்வினை அவர் நிச்சயமாக அளிப்பார் என்று கருதி எனது மகிழ்ச்சியை தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மத்திய அரசிடமிருந்து திட்டங்களுக்கு உரிய அளவிற்கு மாநில அரசுக்கு நிதி உதவி அளிக்கப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் கூட இங்கே இதை பற்றி குறிப்பிட்டார்கள். மாநில அரசு திட்டங்களை செம்மையாக செயல்படுத்த வேண்டுமானால் மத்திய அரசு உதவியை காலாகாலத்தில் அளிக்க வேண்டுமென்ற இந்த சமயத்தில் கேட்டுக்கொள்வது எனது கடமையாகும். அடுத்து வறுமையை ஒழிக்க மேற்கொண்டுள்ள திட்டங்களையும் முதியோருக்கு ஓய்வூதியம் வழங்குவதையும் நான் பாராட்டி வரவேற்கிறேன். இவைகளையெல்லாம் காலதாமதமில்லாமல் விரைவாக கொடுக்க வேண்டும். தமிழக அரசின் பொது விநியோக முறையை நான் பாராட்டுகிறேன் என்றாலும் அவற்றில் தரமான பொருட்களை வழங்கிட வேண்டும் என்றும் 600 குடும்ப அட்டைகளுக்கு ஒரு நியாய விலை கடை என்றிருப்பதை மாற்றி 500 குடும்ப அட்டைகளுக்கு ஒரு நியாய விலை கடை என்று ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் அங்கே பணியாற்றும் ஊழியர்களையும் நிரந்தரமாக்கி அவர்களின் பணியை வரன்முறைப்படுத்த வேண்டும். தமிழகத்தில் உணவு நிலைமை திருப்திகரமாக இருப்பதாக குறிப்பிட்டு இருக்கிறார்கள். ஆனால் நெல் கரும்பு பயிரிடும் விவசாயிகளுக்கு விளைபொருட்களுக்கு ஏற்ற விலை கிடைக்கவில்லை. இதற்கு அரசு ஆவண செய்ய வேண்டும். அத்துடன் உற்பத்தியை பெருகுவதற்காக வழங்கப்படும் ஊக்க ஊதிய தொகையான 15 ரூபாயை விரைவிலேயே வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மின்சக்தி உற்பத்தி கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உயர்ந்துள்ளதை எடுத்துக்காட்டி இருக்கிறார்கள். அதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் கடந்த ஆண்டை விட கோடைக்கு முன்பே மின்வெட்டு அதிகமான அளவில் இவ்வருடம் உள்ளது. இதன் காரணமாக விவசாயிகளும் சிறு தொழில் அதிபர்களும் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். இதனால் உற்பத்தியும் குறைகிறது. எனவே எந்த அளவுக்கு மின்வெட்டை குறைத்து அவர்களுக்கு மின்சாரம் வழங்க முடியுமோ அந்த அளவிற்கு மின்சாரம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் வீட்டுக்கு ஒரு விளக்கு என்ற திட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறார்கள். அதிலும் குடிசைவாசிகளுக்கு ஒரு விளக்குக்கு தேவைப்படும் மின்சாரத்தை இலவசமாக வழங்குவதை நான் பாராட்டுகிறேன். தமிழக அரசு தொழில்துறையில் மிகுந்த அக்கறை காட்டி வருகிறது என்றாலும் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது நாம் மிகவும் பின்தங்கியிருக்கிறோம் என்று நான் கருதுகிறேன். மத்திய அரசு பெருந்தொழில்களை நம்முடைய மாநிலத்தில் துவங்குவதற்கு ஆவண செய்ய வேண்டும். அதற்கு தேவையான இடவசதியையும் கடன் வசதியையும் நாம் அளிக்க வேண்டும். இதனால் இங்கே அதிகமான வேலைவாய்ப்பு பெருகுவதோடு மக்களுடைய வாழ்வும் வளம் பெறும். தென்னார்காடு மாவட்டத்தின் தலைநகராகிய கடலூர் பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருப்பதால் அங்கே தொழில்துறையில் முன்னேற்றம் ஏதுமின்றி இருக்கிறது. பாண்டிச்சேரியில் தொழில் துவங்குவோருக்கு நிலம் வாங்கவும் கருவிகளை வாங்கவும் பல சலுகைகளை அளிக்கிறார்கள். நாமும் அதுபோன்று பல சலுகைகளை அளித்து நமது மாநிலத்தின் தொழில் வளத்தை பெருக்க வேண்டும். நம் நாடு தொழில்துறையில் முன்னேற வேண்டுமானால் தொழிற்கல்வி பயின்றுவிட்டு வேலையில்லாமல் தவிக்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதில் முழு கவனம் செலுத்த வேண்டுமென்று சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன்.